கன்னியாகுமரி டிஎஸ்பி ராஜா ரொம்ப அன்பானவர் பண்பானவர் ரொம்ப அழகாக சொன்னாரு. அவங்க உடனே கேட்டாங்க, நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா டிஎஸ்பி சார்? அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச் பிரச்சனைக்காக வேண்டி ஒரு பாதிரி பேச வந்தா அந்த பாதிரி கிட்ட நீ எந்த ஊர் வரைக்கு நீ எனக்காக இந்த பஸ் கமிட்டிக்கு பேசுறேன்னு கேட்பீர்களா? அப்படின்னா இதுக்குதான் உங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பேச முடிச்சுட்ட. சமூகத்துல பாத்தீங்கன்னா ஆரல்வாய்மொழி பகுதியில் ஆரல்வாய்மொழியில ஒரு கோயில், அந்த ஆரல்வாய்மொழி பகுதியில குமாரபுரத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொதுமக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயில். இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கோயிலை இடிச்சு உடைச்சு உடைக்கிறதுக்காக வேண்டி போலீஸ் எல்லாம் குடிச்சாச்சு. நாம பொறுப்பாளர்கள்லாம் போயிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய பூதப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பீட்டரா ஒரு போலீஸ், அவர் ஒரு கிறிஸ்தவ மதவெறியன். அந்த கிறிஸ்தவ மதவெறியே நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து பொறுப்பாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சொக்கலிங்கத்தை கருத்தை பிடிச்சி நெரிச்சு தள்ளுகிறோம். உடனடியாக கேட்டு இங்க டிஎஸ்பி இருக்காங்க, நாலு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, எட்டு எஸ்ஐ இருக்காங்க. ஆனா சாதாரண ஒரு கான்ஸ்டபிளு, சாதாரண ஒரு கான்ஸ்டபிளு அவருடைய கிறிஸ்தவ மத வெளியின் காரணமாக, அவருடைய கிறிஸ்தவ மத வெளியை திரிக்கும் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட துணைத் தலைவர் சொக்கலிங்கத்தை அப்படி சங்கட்டி சவுடி தள்ளுக. காரணம் என்ன? அவர் போலீஸா? ஒண்ணு, இப்படி தொடர்ந்து நம்மளுடைய பொறுப்பாளர்களை துன்புறுத்துவதோ போலீஸுகளோ போடணும் போதும் ரொம்ப தொழில் திருச்சி வந்துருவாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் நம்மளை இழிவுபடுத்தும் விதமாகவும் இந்துக்களை நதிக்கும் விதமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு என்ன செய்யிருக்காங்க? மண்டைக்காடுல சமய மாநாட்டை தடை செய்திருக்காங்க. அந்த சமய மாநாட்டம் என்னைக்கு ஆரம்பிச்சது? 1936 வருடம் ஆரம்பிச்சது. ஒரு இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒரு துறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த சமய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு காவல்துறை என்ற ஒரு துறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே தமிழ்நாடு ஒரு அரசாங்கம் வருவதற்கு முன்பாகவே 1936 வருடம் இருந்து தொடர்ந்து 85 வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சமய மாநாட்டிலும் மாதாஜி ஜெய் மாதாஜி ஜெய் மாதாஜி.
كارا مكيل இந்த ஆலயத்திலே வந்து வழிபட்டு தரிசனம் பெற்று செல்கின்றார்கள் அருள் பெற்று செல்கின்றார்கள் இதிலே குறிப்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த மண்டைக்காடு ஒரு சபரிமலை ஆனந்தமாக வருகின்றார்கள் விரதமிருந்து வருகின்றார்கள் அன்னையை தரிசிப்பதற்காக இப்படிப்பட்ட ஆலயத்தில் 1932 ஆண்டு மரியாதைக்குரிய ஐயா இளங்கத்து வேலாயுதம் பிள்ளை அவர்கள் ஐந்தவ சேவா சங்கத்தை துவக்குகின்றார்கள் 32 ஆண்டு துவக்கப்பட்ட இந்த ஐந்தவ சேவா சங்கம் 36 ஆண்டு முதல் 1936 ஆண்டு முதல் இந்து சமய மாநாடுகளை நடத்துகின்றார்கள் அன்னைக்கு இந்த மாநிலம் தென்திருவிதாங்கூர் என்று சொல்லி அழைக்கப்பட்டு கேரள மாநிலத்தோடு இருந்தது இன்றைய கேரளத்தோடு அந்த அரசாங்கம் முழு மரியாதை கொடுத்தது இந்த ஆலயத்திலே விழா என்று சொல்வது ஒரு தனி மனிதனுடைய விழாவாக இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய விழாவாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய விழாவாக இருக்கும் போது அதனுடைய ஒரு அங்கமாக நன்றாக கவனிக்க வேண்டும் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய விழாவாக இருக்கும் போது இந்த விழாவினுடைய ஒரு அங்கமாக திருவிதாங்கூர் அரசாங்கமும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனாலதான் 32 துவக்கப்பட்ட இந்த ஐந்தவ சேவா சங்கம் 36 ஆண்டு முதல் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் போது 14 விழாக்களிலே 2 நாட்கள் 3வது நாள் விழாவையும் 10வது நாள் விழாவையும் அறநிலையத்துறை எடுத்து இன்று நடத்துகின்றது அன்று திருவிதாங்கூர் அரசாங்கம் எடுத்து நடத்திக் கொண்டிருந்தது அந்த அளவுக்கு அரசருடைய மரியாதை அன்னையை நோக்கி இருந்து கொண்டிருந்தது இந்த மாநாட்டை இவர்கள் துவக்கிய போது எந்த ஒரு அனுமதியும் பெற வேண்டும் என்கின்ற நிலை ஒரு காலமும் எழுந்தது கிடையாது 36 தொடங்கி இந்த ஆண்டு இப்போது இருக்கும் நிலை வரைக்கும் அனுமதி பெற்றதாக சரித்திரமே கிடையாது தொடர்ந்து இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது 1982 ஆண்டு நம்முடைய மாவட்டத்திலே கலவரம் ஏற்பட்ட போது 1982 சமய மாநாடு நடைபெற்றது 83 எல்லோருமே சேர்ந்து இப்ப இந்த நிலையில வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டு மட்டும் அரசாங்கம் நிறுத்தவில்லை ஐந்தவ சேவா சங்கம் அவர்களாகவே இந்த ஆண்டு வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆகையினாலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா எந்த விதமான அனுமதியும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்த ஒரு விழா ஒரு மாநாடு இன்று அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் முன்வந்து இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த விழா என்று சொல்வது அல்லது ஐந்தவ சேவா சங்கம் என்று சொல்வது ஐந்தவ சேவா சங்கத்திற்காக மட்டும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம் இல்லை ஐயா இளங்கத்து வேலாயுதம் பிள்ளை அவர்கள் இதை துவக்கிய போது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தின் எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் என்று சொல்லி துவக்கியிருந்தார் இந்த ஐந்தவ சேவா சங்கம் இந்த இரண்டும் இருந்தாக வேண்டும் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்கள் அன்னையை தரிசித்து
அன்னையுடைய அருளை பெறுவது அது மட்டுமல்ல, இங்கு வரக்கூடியவர்கள் அன்னையுடைய அருளோடு கூட இந்த எழுச்சியும் பெற்று செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சங்கம். 32-36 சமயம் மாநாடு. இந்த சங்கம் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். 1952 வரைக்கும், 1952 ஜூலை மாதம் வரைக்கும் நாகர்கோயில் ஒரே ஒரு கல்லூரி இருந்தது. நாகர்கோயில் இருந்த ஒரே கல்லூரி இருந்தது, இரண்டாவது கல்லூரி கிடையாது. படித்த மக்கள் நிறைந்த மாவட்டம், ஏராளமானவர்கள் படித்து விட்டார்கள். படித்தவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும், இங்கே இடம் கிடைக்காது. ஒரு காலேஜ் ஆகியோர் இங்கே இடம் கிடைக்காது, திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் அல்லது திருவனந்தபுரத்திற்கு செல்ல வேண்டும். ஏழைகளால் அங்கு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களால் வசதி இல்லாத நிலையில் இந்த மக்களுக்கு என்று சொல்லி ஒரு கல்லூரி இல்லையே என்று சொல்லி தினமலர் நிறுவனர் மரியாதைக்குரிய டி.வி. ராமசுப்பையர் அவர்கள் நினைக்கின்றார். டி.வி. ராமசுப்பையர் அவர்கள் தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பெயரில் இந்த கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று, இதெல்லாம் நான் வந்து திருவாங்கூர் ராஜ்யத்தில் இருக்கும்போது உள்ள விஷயத்தை சொல்றேன். அவர் அதை விரும்புகிறாரு, அவர் மனு போடுறாரு. கேரளத்துடைய அரசாங்கம் திவான் சிபி ராமசாமி அவர்கள் ஒரு நபருடைய பெயரிலே இந்த கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தினமலர் ராமசுப்பையர் கொடுத்திருந்த மனுவை தள்ளுபடி செய்கின்றார். அவர் தள்ளுபடி பண்றார். இது தள்ளுபடி ஆனவருடையாகவே இனி கல்லூரி ஆரம்பிக்க முடியுமா? இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் சாதாரண ஏழைகள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்காக பலரை சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிகழாத ஒரு காரணம், நிகழ்த்துவதற்கு கடினமான ஒன்று. ஆகையினாலே மரியாதைக்குரிய இளங்கத்து வேலாயுதம் பிள்ளை அவர்கள் தயவு செய்து கவனியுங்கள், இளங்கத்து வேலாயுதம் பிள்ளை அவர்கள் 1951 ஆண்டு பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பிரச்சார குழு செயலாளர் அவர்கள் திரு பிரேம்குமார் அவர்கள் என்பதை இப்போ நிதோஜிங்கால் என்று
அதிகாரி என்று பொருள்படும். நேர் மாறாக
அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்து பண்பாடை இந்து கலாச்சாரத்தை குலைக்கக்கூடிய இயக்கங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தால் அவர்கள் தேச விரோத இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்கள் என்று பொருள்படும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது பண்டைக்காடு சம்பவத்தை சொன்னேன், ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 82 மண்டைக்காட்டில் நடந்த துப்பாக்கி சூடு நல்ல உதாரணம். நான் இதை பல இடத்தில் பேசியிருக்கின்றேன். ஒரு துப்பாக்கி சூடு ஒரு காவல்துறை அதிகாரி நடத்த வேண்டும் என்று சொன்னால் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும், தன்னுடைய உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்றெல்லாம் சட்டம் உள்ளதாக சொல்வார்கள். ஆனால் மண்டைக்காட்டில் கேரளத்தில் கொல்லத்தில் இருந்து வந்த தாய்மார்களை மானபங்கப்படுத்திய பொழுது எஸ் ஐ நடராஜன் அவர்களும் எஸ் ஐ முருகேசன் அவர்களும் மண்டைக்காட்டில் பாதுகாப்புக்காக இருந்தார்கள். இரண்டு பேரும் மேல் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, வாங்க நேரம் இல்லை, சமயம் இல்லை. சிந்து தாய்மார்கள் மானபங்கப்படுத்துகின்றார்கள். நூற்றுக்கணக்கான சேர்ந்து வருகின்றார்கள், போவதை கூட காக்க முடியும். எனவே இரண்டு பேரும் சுட்டார்கள், 9 பேர் இறந்தார்கள். நினைத்து பாருங்கள், அனுமதி பெற்றுத்தான் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அன்று எந்த அளவுக்கு அநாகரிகமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் நினைத்து பாருங்கள்.
அம்மையினுடைய முழு ஆசீர்வாதத்தோடும் அனுகிரகத்தோடும் இந்து சமய மாநாடு நாம ஹைந்தவ சேவா சங்கத்தின் சார்பாக நிச்சயமாக நடைபெறும். அரசாங்கத்தினுடைய அந்த நம்மளுடைய உணர்வை சொல்லியாச்சு. இப்ப நாம எல்லோரும் கைதாவும் அங்க நடந்து போவோம். இந்த வண்டியில ஏறுவோம். அனைவரும் கைதாவும். ونبرتاري 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 ونبرتاري